இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தலைப்பு பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்த்திருக்கோம். முதல்ல பாசிகளின் பொது பண்பு பார்த்திருக்கோம். அடுத்துதா பாசிகளின் வகைப்பாடு பார்த்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம பொருளாதார முக்கியத்துவம் பத்தி பார்க்கலாம். முதல்ல பொருளாதார முக்கியத்துவம்ல டாப் 10 தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்பர் 1 ஆல்கக்கை எப்படி உணவா பயன்படுது அப்படினு பார்த்தோம்னா நீர்வாழ் உயிரின சூழ்நிலையிலேயே ஆல்கக்கள் தான் உணவு சங்கிலியில முதல் நிலை வகிச்சிட்டு இருக்கு. ஆல்கக்கள் மட்டும் இல்லனா ஆல்கக்களா உணவா வச்சிருக்க மீன்கள் பாதிக்கப்படும். மீன்களை உணவா வச்சிருக்க பெரிய மீன்கள் பாதிக்கப்படும். அதனால ஆல்கக்கள் மட்டும் இல்லனா நீர் சூழ்நிலையில இருக்க உணவு சங்கிலி பாதிக்கப்படும். அடுத்து எந்தெந்த நாடுகள்ல ஆல்கக்களை உணவா வச்சிருக்காங்க அப்படினா ஜப்பான், ஹவாய், சைனா, பிரேசில்ல தான் உணவா வச்சிருக்காங்க. எந்த ஆல்கக்கள் அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு நான் இங்க கொடுத்திருக்கேன். லாமினாரியா, ஸ்பைரோகைரா. இந்த ஸ்பைரோகைரா இந்தியாவில ரொம்ப முக்கியமா பயன்படுத்தப்படுற உணவு ஆல்கக்கள்ல இந்த ஸ்பைரோகைரா முக்கியமானது. அடுத்தபடியா கால்நடை தீவனம். கால்நடை தீவனமா ஆல்கக்களை பயன்படுத்துற நாடு எதுன்னு பார்த்தோம்னா நார்வே, பிரான்ஸ், அமெரிக்கா, டென்மார்க். இந்த நாடுகள்லாம் ஆல்கக்களை கால்நடை தீவனமா பயன்படுத்துது. எந்தெந்த ஆல்கக்கள் இதற்கு எடுத்துக்காட்டு ஃபியூகஸ், சர்காசம், லாமினாரியா. லாமினாரியாவை மனிதர்கள் உண்ணும் உணவுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஆல்கக்களை விலங்குகள் வந்து உணவா எடுத்துக்கிறனால அதுகளுக்கு என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா கோழிகள் வந்து முட்டையிடும் திறன் வந்து அதிகரிக்குது. இந்த அந்த விடும் முட்டையை நம்ம ரொம்ப நாள் சேகரிச்சு வச்சுக்கவும் பயன்படுது. மேலும் இந்த கால்நடைகள் உணவா எடுத்துக்கிறனால அதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, அதோட பால் கொடுக்கும் திறனும் அதிகரிக்குது. அடுத்தபடியா விவசாயம். ஆல்கக்களை விவசாயத்துல என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். விவசாயத்துல மண்ணுல எந்த அளவுக்கு பாக்டீரியா இருக்கோ அதை விட 3 மடங்கு அதிகமா இந்த ஆல்கக்கள் இருக்கு. மண்ல காணப்படுற ஆல்காக்கள்ல நீல பச்சை பாசி ரொம்ப முக்கியமானது. இதோட டாப் மோஸ்ட் ஒர்க் என்னன்னா வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனை நிலைப்படுத்துற திறன் இதுக்கு தான் அதிகம். மழை பெய்யும் போது மண் வாசனை வர்றதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. விவசாயத்துல அதிகப்படியா பயன்படுத்தப்படுற ஆல்காக்களுக்கு சில எடுத்துக்காட்டு அசட்டோஃபாக்டர், அனபீனா, நாஸ்டாக். இந்த மாதிரி ஆல்காக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா மண்ணுல மண் அரிப்பை தடுக்குது. மேலும் இந்தியாவில டர்பினாரியா அப்படின்ற ஆல்கக்களை பனை மரத்துக்கு உணவா உரமா சேர்க்கிறோம். மேலும் இந்த ஆல்கக்கள் மண்ணுல காரத்தன்மை அதிகம் இருக்கிற மண்ணுல அமிலத்தன்மைக்கு ஏத்த மாதிரி பொருட்களை சுரந்து அதை சமன்படுத்துது. மேலும் சில சிவப்பு ஆல்கக்களை நேரடியா உரமா கூட பயன்படுத்துறோம். பழுப்பு அப்பாசிகளை நம்ம உரமா பயன்படுத்துறோம். இந்த உரங்கள்ல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜனும் பொட்டாசியமும் இருக்கு. சில நேரத்துல கடல் ஆல்கக்களை எரிச்சு அதோட சாம்பலை வயல்ல தூவுறாங்க. இதனால பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படுற எல்லா சத்துக்களும் இந்த ஆல்கக்கள் கொடுக்குது. அப்படியா மருத்துவ துறையில ஆல்கக்களோட பண்புகளை வாங்க பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா ஆல்கக்கள்ல அயோடின் சத்து அதிகமா காணப்படுறதுனால காய்டர் அப்படின்ற ஒரு நோய்க்கு இத மருந்தா பயன்படுத்துறாங்க. காய்டர்னா என்ன? நம்ம தைராய்டு சுரப்பியோட சுரப்பு கம்மியாகிறனால அதுல வர ஒரு பாதிப்பு தான் காய்டர். இந்த இதுக்கு ஆல்கக்களை மருந்தா தயாரிக்கிறோம். குளோரெல்லாம் எடுத்துக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுல இருந்து ஆன்டிபயோட்டிக் பொருட்கள் நிறைய தயாரிக்கிறாங்க. அடுத்து சிவப்பு ஆல்கக்கள்ல இருந்து வடித்தெடுக்கப்படுகிற ஒரு பொருளான அகர் அகரை எல்லா மருந்துகளுக்கும் அடிப்படையா வச்சு தயாரிக்கிறாங்க. அடுத்தபடியா சர்காசம் ஃபியூசிஃபார்மிஸ் அப்படின்னு ஒரு ஆல்கா ரகம் இருக்கு. இத தேநீரா எடுத்து உடல் சூடு தணிக்கிறதுக்காகவும் வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கும் ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்காகவும் ஜப்பான்ல காலங்காலமா இந்த சர்காசம் ஃபியூசிஃபார்மிஸ் அப்படின்ற ஒரு ஆல்கக்களை மருத்துவ துறையில ரொம்பவே பயன்படுத்திக்கிட்டு வராங்க. கிடைக்கக்கூடிய ஆல்கக்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆல்கக்கள்னால மனிதனுக்கு எக்கச்சக்க பயன்கள் இருக்கு. இந்த ஆல்கக்கள் மனிதனோட வாழ்க்கையோட இணைந்து வாழ்ற ஒரு தொகுதியாகவும் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம உணவு, விவசாயம், மருந்து துறையில ஆல்கக்களோட பயன்பாடு பார்த்தோம். இனமேட்டு ரொம்பவே ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் நம்ம பார்க்க போறோம். கழிவு நீக்கத்துல ஆல்கக்களோட பங்கு என்னன்னு நம்ம பார்க்க போறோம்.
எடுத்த தண்ணியை நம்ம என்ன பண்றது அப்படினா இந்த தண்ணியை பயிர்களுக்கு பாசன நீரா யூஸ் பண்றோம் மேலும் இப்போ இது ஒரு கழிவு நீர் அப்படினோம் அப்புறம் கொசு தொல்லை கண்டிப்பா இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த கொசு தொல்லை எல்லாம் இருக்க கூடாதுன்னா இந்த குட்டைக்கு அருகாமையில எந்த தாவரமும் வளர விடாம களிமண் மேடு அமைப்பதன் மூலமா தாவரங்களை இவங்க தவிர்த்துறாங்க இதுவே ஒரு தூய்மையா நாற்றமே இல்லாத ஒரு அமைப்பா தான் இது செயல்படும் மனிதரோட சுவாச கழிவான கார்பன் டை ஆக்சைட ஆக்சிஜகரணம் அடைய செஞ்சு ஆக்சிஜனா மாத்தி விட்டுரும் மனித கழிவை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட உதவியோட நைட்ரஜனா மாத்தி இந்த நைட்ரஜனை புரத சேர்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கும் அடுத்தபடியா ஒற்றை செல் புரதம் நம்ம நாட்டில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வர இந்த சமயத்துல உணவு பற்றாக்குறை பொது இன்னும் முக்கியமா புரதம் சார்ந்த உணவு பற்றாக்குறை ஏற்படாததற்கு நம்ம நுண்ணுயிரிகளான பூஞ்சை ஆல்கா பாக்டீரியாவெல்லாம் அது உற்பத்தி பண்ற புரதத்துக்காக நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் நம்ம கிட்ட இப்ப இருக்கு மேலும் நிலப்பயிர்கிட்ட இருந்து கிடைக்கிற புரதங்களை விட இந்த மாதிரி ஆல்காக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற புரதத்துல அளவு அதிகமா இருக்கு இங்க நான் ரெண்டு எடுத்துக்காட்டு ஆல்கா சொல்லியிருக்கேன் குளோரெல்லா ஸ்பைருலினா இந்த குளோரெல்லா பார்த்தோம்னா 1970களிலேயே இந்த குளோரெல்லாவை ஜப்பானியர்களால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆல்கா ரொம்ப முக்கியமான ஒண்ணு பழமையான ஒண்ணு நீல பச்சை பாசியான ஸ்பைருலினா ஆப்பிரிக்க பழங்குடியினர்களால பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆல்கா இதுக்கான சான்றுகள் கூட கிடைச்சிருக்கு இந்த ஒற்றை செல் புரத வளர்ப்பு ஒரு குடிசை தொழிலாவும் இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைத்து இதை உருவாக்குற செயல்ல நம்ம இந்தியா இருக்கு மேலும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட விலை வந்து நம்மளால ஏத்துக்கொள்ளக்கூடிய நம்மளால தினமும் வாங்கி சாப்பிடக்கூடிய ரேஞ்ச்ல தான் இருக்கு புரதம் மட்டுமா இவங்க கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா இல்ல வைட்டமின் அமினோ அமிலங்களும் கிடைக்குது என்ன விதமான அமினோ அமிலங்கள் இந்த ஒரு செல் புரதத்துல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா லைசின் மெத்தியோனின் அப்படின்ற அமினோ அமிலங்கள் கிடைக்குது இதுவே ரொம்பவே நமக்கு உணவுல பயன்பாடு உடையதா இந்த ஒற்றை செல் புரதம் இருக்கு அடுத்தபடியா நம்ம தொழிற்சாலை பயன்பாட்டு பொருட்களான அகர் அகர் முத அகர் அகர்னா என்ன அப்படின்னா நைட்ரஜனே இல்லாத ஒரு ஜெலாட்டின் ஜெலாட்டின்னா என்னன்னா கிரீம் தயாரிக்கிறதுலயோ ஜெல்லி தயாரிக்கிறதுலயோ நம்ம இதை பயன்படுத்துவோம் இந்த பொருளை இந்த பொருளோட வேலை என்னன்னா திரவமா இருக்கிற ஒரு பொருளை திடப்பொருளா மாத்துறதுதான் இதோட வேலை அதை நம்ம பார்க்க போறோம் இந்த அகர் அகர் எந்த மாதிரியான ஆல்காக்கள் இடமிருந்து பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னா கிரைசிலேரியா ஜைகார்டினா என்ற சிவப்பு பாசிகள் கிட்டதான் இந்த அகரகர் பிரித்தெடுக்கப்படுகிறது இது பிரித்தெடுக்கும் போது சாராதான் பிரித்தெடுக்கப்படும் இதோட வேலை என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா திடப்பொருளா மாத்தும் அப்படின்னு இது வந்து கிட்ட இருக்கிற பகுதி பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கேலக்டோஸ் சல்ஃபேட் இதோட பகுதி பொருளா இருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குளிர்ந்த நீர்ல கரையாது இப்ப என்ன சொல்றேன் சாரா கிடைக்கும்னு சொன்னேன் அதை திடப்பொருளா மாத்திட்டோம் அதுல குளிர்ந்த நீர் நீங்க கலந்தீங்கன்னா அது கரையாது சுடு தண்ணியில கரையும் அடுத்து இதோட பயன்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட முதன்மை பயனே தாவர திசு வளர்ப்பு அந்த சோதனை சாலையில ஊட்டச்சத்து ஊடக தயாரிப்பு ஒரு திசு வளர்ப்புல நமக்கு ஒரு ஊடகம் தேவை இந்த ஊடகத்தோட அடிப்படையே இந்த அகரகர் தான் இருக்கும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்ல அந்த சோதனை செய்யக்கூடிய தோலுக்கு விரைப்பு தன்மையை இந்த அகரகர் கொடுக்குது பளபளப்பு தன்மையை கொடுக்குது மது ஒயின் தயாரிப்புல தெளிவுபடுத்தப்படுற பொருளா இது பயன்படுது காகிதம்க்கு பசை தயாரிக்க பயன்படுது பாலாடை அதாவது சீஸ் செய்யற தொழிற்சாலைகள்ல அடர்த்தி ஆக்கப்படுற பொருளா இந்த அகர் பயன்படுது ஆல்காக்கள்கிடம் இருந்து பயன்படக்கூடிய பெறப்படக்கூடிய இந்த அகரகர் தான் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுல ரொம்ப பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ஆல்ஜீன்னா என்ன அப்படின்னா லாமினாரியா மேக்ரோசிட்டிஸ் அப்படின்ற பருப்பு
பழுப்பு பாசியிலிருந்து இது பெறப்படுது. இதுவும் அகரகர் மாதிரி தான் ஆல்காகால் இடமிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இது வந்து எங்க இருந்து பிரித்தெடுக்கப்படுதுன்னா முதன்மை செல் சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது அமிலமாகவும் பிரித்தெடுக்கப்படும், உப்புகளாகவும் பிரித்தெடுக்கப்படும். இதோட பயன் என்ன அப்படின்னா, இத வந்து நம்ம தண்ணியில கரைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இலை இலையா ஆயிடும். இதை வச்சு செயற்கை நூல் இழை தயாரிக்கிறாங்க. குளிர் நறுமண பானங்கள்ல செயற்கை வினை நிகழாமல் தடுப்பதற்காக இந்த ஆட் பண்றாங்க. அடர்த்தியாக்கும், ஒரு பொருளை அடர்த்தியாக்கும், மெருகூட்டும்னா அழகாக்கும் பொருளா இத பயன்படுத்துறாங்க. ஐஸ்கிரீம், மிட்டாய், பெயிண்ட் தயாரித்தல்ல கெட்டியாக்கும் பொருளா இந்த ஆல்ஜீனை பயன்படுத்துறாங்க. துணி தொழிற்சாலைகள்ல அச்சுப்பசைக்காக இந்த ஆல்ஜீனை தயாரிக்கிறாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு லாஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டயட்டமைட். டயட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது உருவாக்கக்கூடிய பாறை மேல ஒரு பிரெசிப்டேட்டிவா கொண்டு வந்துரும். அததான் நம்ம டயட்டமைட் அப்படின்னு சொல்றோம். இது கால போக்குல வந்து இந்த பாறைகள் வெளியே தெரியும், அதை நம்ம பூமியில இருந்து வெட்டி எடுப்போம். இதோட கலர் வந்து வெண்மை நிறத்துல இருக்கும். இது லேசானது, ரொம்பவே சாஃப்டானது, எரியும் பத்த வச்சா. நுண் துளைகள் இருக்கும், நீரை உறிஞ்சுக்கும் தன்மை கொண்டது. இதை இண்டஸ்ட்ரீஸ் அதாவது தொழிற்சாலைகள்ல என்ன விதமா எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாப்போமா. திரவங்களை நுண் துளை இருக்கும் சொன்னேன் இல்லையா, திரவங்களை வடிகட்ட பயன்படுத்துறாங்க. எங்கன்னா முக்கியமா சர்க்கரை ஆலையில இதை வடிகட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதிக வெப்பநிலையை தாங்கும் திறன் இருக்கிறனால கொதிகலன்கள்ல வெப்ப தடையா பயன்படுத்துறாங்க. டயட்டமை கலக்கிற பெயிண்ட் எல்லாம் இரவுல கூட நல்ல பளபளப்பா இருக்கும். ஒளியினை திசை திருப்பும் பொருட்கள், அதாவது கண்ணாடிக்கு பின்னாடி பாதரசம் தடவுறாங்க இல்லையா, ஒளியை திசை திருப்பும் கண்ணாடி மாதிரியான பொருட்கள்ல இதை பயன்படுத்துறாங்க. ஒளி சத்தம், சத்தத்தை வந்து ஊடுருவக்கூடியது தன்மை இது கிட்ட கிடையாது, அதனால ஒளி ஊடுருவா அறையில இதை வச்சு செய்ய முடியும். அரிக்கும் திறன் கொண்ட வேதிப்பொருட்கள் என்னென்ன, HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாம் ஒரு காஃபி கலர் பாட்டில்ல வைப்பாங்க, அந்த மாதிரி அது போன்ற அரிக்கும் திறனுடைய அமிலங்களை பாதுகாத்து வச்சிருக்க கலன்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த டயட்டமைட் பயன்படுது. அடுத்தபடியா பார்க்கதான் ரொம்பவே பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்னு சொன்னோம், ஆனா அவரோட யூஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஃபுட்டுக்கு, கால்நடை தீவனம், விவசாயம், மருந்து, கழிவுநீர் சுத்திகரிப்பு, விண்வெளியில பயன்பாடு, ஒற்றை செல் புரதம், அகரகர், ஆல்ஜீன், டயட்டமல், இந்த மாதிரி எக்கச்சக்க பயன்கள். இன்னமும் ஆல்காகாலை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதோட பயன் நாளுக்கு நாள் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இவ்வளோ யூஸ் பண்ற ஆல்காகால்னால நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. ஆல்காகால் நீர்நிலைகள்ல தான் முதன்மையா வசிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆல்காகால் நீரே நமக்கு தெரியல, அபரிவிதமான வளர்ச்சியினால அந்த தண்ணியே இல்லாத தெரியாத மாதிரி மறைச்சிருச்சு. அந்த தண்ணியில ஆல்காகால் மட்டும் வசிக்கல, மீன்கள், தவளைகள், அதை சார்ந்துள்ள பெரிய உயிரினங்கள்லாம் அந்த தண்ணியை நம்பிதான் இருக்கு. இவங்க வளர்ந்து அப்படியே மூடிடுறனால அந்த மீன்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு உயிர் இழக்கும் அபாயம் இருக்கு. இந்த அபரிவிதமான வளர்ச்சியை நம்ம ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்காக்களின் பெருவெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்பவே நீர்நிலை சார்ந்த உயிரினங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆல்காக்களினால் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம், ஆபத்தா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.